துறை மீது ஆன மானிய கோரிக்கையின் மீது குறிப்பாக பேசும் பொழுது இன்று அமைச்சர் அவர்களின் கவனத்தை நான் பத்திரிகை துறையில் உள்ள சிரமங்களை எடுத்து வைத்தேன். குறிப்பாக பத்திரிகை துறைக்கு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு நலவாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அடையாள அட்டை நலவாரியத்தின் மூலமாக அனைத்து நலத்திட்டங்களை சேம நல நிதி, குடும்ப நல நிதி, மருத்துவ நிதி என்று பல்வேறு நிதிகளை உள்ளடக்கிய திட்டம், காப்பீடு திட்டம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை பிற துறைகளில் எவ்வாறு வழங்கப்படுகிறதோ பிற வாரியங்களில் அது போன்ற ஒரு விரிவடைந்த ஒரு நலவாரியம் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளருக்கும் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அதே போல பத்திரிகை துறையை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளருக்கு அடையாள அட்டை விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் பட்டியலில் பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அடையாள அட்டை வழங்குவதில் விரைவாக இந்த அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். பத்திரிகை துறைக்கென்று பல்வேறு கோரிக்கைகளும், அதே போல அறநிலைத்துறை சம்பந்தமான பல கோரிக்கைகள், குறிப்பாக 8148 பணியாளர்கள் 110 விதியின் கீழ் அவர்களை பணி நிரந்தரம் செய்கிறேன் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் அவர்களால். ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த பணியாளர்கள் பூஜாரிகள், மேல்சாந்தி போன்ற ஓதுவார்கள் என்று பல்வேறு பணிகளை திருக்கோயில்களில் செய்யக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லாமல் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டும் பணி நிரந்தர ஆணை வழங்கப்படாமல் இருப்பதை சுட்டி காண்பித்து அந்த ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு திருக்கோயில்களில் கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருப்பதை சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதே போல இந்த திருக்கோயில்களில் வரக்கூடிய வருமானங்களை சிறு கோயில்களுக்கு, பெரிய கோயில்களில் வரக்கூடிய வருமானங்களை சிறிய அளவில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பூஜை பொருட்கள் வழங்கக்கூட நிதிகள் வழங்காமல் இருக்கிற சூழ்நிலையை மாற்றி அந்த நிதிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு குறிப்பாக வீட்டு வசதி துறையின், வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக குடியிருப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதே போல வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும், மாவட்ட பத்திரிகையாளர்கள் போலவே தாலுகா அளவில் இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அனைத்து திட்டங்களும் நீட்டித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறேன்.